வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொடை மிளகா, கோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். முட்டை ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சாதம் உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 3 முட்டை எடுத்துருக்கோம். அதை ஊற்றி நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம சாப்பாட்டு அரிசியை நல்லா உப்பு போட்டு உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கிறணும். இதை நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றி ஸ்பூன் போட்டு சோம்பு போட்டு பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் பொடிசாக கட் பண்ணி போட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கேரட், கொடை மிளகா, கோஸ் எல்லாம் கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். அந்த கேரட்டோடது கேப்சிகமோட க்ரன்ச்சினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ். சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், அதையும் வதக்கி வச்சுக்கிட்டு மிளகுத்தூள் காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம உடைச்சி ஆற வச்சுருக்க சாதத்தை அதில் போட்டுக்கிறோம். போட்டு நம்ம முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கதையும் அது மேலே போட்டு எல்லாம் ஒரு சேர வர்ற மாதிரி பிரட்டி விட்டுக்கிறோம். அடுப்பு ஆன்லே தான் இருக்குது. சோறு உடையாமல் பிரட்டி எடுத்துக்கணும். இது பசங்களோட லஞ்ச் பாக்ஸு கூட கட்டி கொடுத்து அனுப்பலாம். கடைசியாக அடுப்பு அமர்த்தினதுக்கப்புறமா அரை லெமன் எடுத்து புளிஞ்சு ஊற்றிக்கணும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.